ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து கிச்சனில் வந்து ரொம்ப சோகமான கதை. செஃப் வந்து இதுக்கப்புறம் சமைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சின்ன சண்டை போட்டாங்க. நீ இல்லைனா என்ன, நான் சமைப்பேன் அப்படி சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ளே நான் களையிறங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன கிச்சனில் போய் சமைக்க போகிறேன்றது தான் இந்த வீடியோ. ஒரு ஜாம் செய்ய போகிறேன். என்ன ஜாம்னா, நீங்கள் வந்து எல்லோரும் டொமேட்டோ ஜாம், ஆப்பிள் ஜாம் பார்த்துருப்பீங்க. பைனாப்பிளில் ஜாம் பார்த்துக்கிறீங்களா, அதை நான் தான் செய்ய போகிறேன். ஸோ பைனாப்பிள் எப்படி ஜாம் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். அந்த ஜாம் வச்சு நம்ம தோசை, ப்ரெட்டு எல்லாத்துக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட கிச்சனுக்கு எக்யூப்மெண்ட்டுக்காக சில பொருள் நான் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்போயோ வாங்கி வச்சது, இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இனிமேல் என் கிச்சனுக்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நான் வாங்கி, இது இந்த பொருள் வாங்கி மேபி 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் பத்திரமாக வச்சுருந்தேன். இதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன இருக்குது பார்த்துருமா? எப்போ பார்த்தாலும் வானல்லையே சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி, கடாயில் சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லால. அதனால் நம்ம இதில் சமைச்சு காட்டும். இனிமே இதில் வந்து ஒரு அழகாக ஸ்வீட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸுரியாக இருக்குல்ல, இதுதான் இதோடைய மூடி. இது குழம்பு ஏதாச்சும் டிஷ் ஏதாவது செஞ்சுட்டு இது மேலே முடிக்கலாம் அப்படி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேனல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை கே பண்ணிக்கலாம் அப்படின்னா இது பேனில் வச்சு பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரெண்டு, அதுக்கடுத்தது வந்து தோசைக்கல் மாதிரி ஒன்று, நான்ஸ்டிக் குக்கர். இதுவும் அதான், ரெண்டுமே தான் அதான், பட் இது வந்து தோசை அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதுதான். இது தோசை, ஆம்லேட் எல்லாம் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு இதுக்கப்புறம் இது தேவைப்படணும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரே பழைய தோசைக்கல்லையும் ஆனலையும் செஞ்சதுனால நல்லா இல்லை. இதுக்கப்புறம் இதில் தான் எங்கள் டிஷ் அடி ஒரு போட்டாடு டிஷ். இதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற டிஷ்ஷுக்கு தேவையான பேன் இது தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், மூடிலாம் இருக்குது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி நம்ம அந்த ஜாம் செய்யலான்றத அவங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு அனாச்சி பழத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது நமக்கு தேவையானதில் சர்க்கரை. நமக்கு வந்து ஸ்வீட் நிறைய வேணும்னா ஸ்வீட் நிறையா போட்டுக்கலாம். நாங்கள் அதிகமாக வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சுகர் விட நாங்கள் இது தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயுமே. ஸோ நான் இதை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். நான் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவேன், அதனால ஃபில்ட்ரு பண்ண ஒரு மாதிரி ஆயிடுமேட்டு நான் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு உப்பு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு தவா வச்சாச்சு. இப்போது வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து நம்ம இதை வந்து ஹீட் ரொம்ப பண்ணிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, மிக்சி ஜாரில் போய்ட்டு அரைச்சி ஜூஸ் கன்சிஸ்டன்சில நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ வாங்க போகலாம். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப குழ குழ குழன்னு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் நொர நொரன்னு எடுத்துக்கணும். எடுத்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வச்சு ஸோ இப்போ பேனலில் நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். இதை மட்டும் ஜூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு. அதை நம்ம வந்து மீடியம் சிம்மில் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போகணும். அதனால் நம்ம இப்போ வந்து மீடியம் சிம்மில் வைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா ஸோ நல்லா இப்போ வந்து சொன்னது நமக்கு தேவையானதான் சால்ட்டு போடுறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் தான், இதை பாருங்கள் அளவு கூட பாருங்கள், நான் இந்த டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருப்பேன். சர்க்கரை, சரி, உப்பு கொஞ்சம் தான், நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்து நான் வந்து தூவி விட்டுறேன். அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மதம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை போட போகிறோம். ஸோ நான் வந்து எத்தனை ஸ்பூன் போடுறேன்னு பாருங்கள். 1, 2, 3, 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ 4 ஸ்பூன் போட்டு நல்லா நான் வந்து கிண்டிக்கிறேன். ஓகேங்களா? ஆனால் டேஸ்ட்டே இந்த ஸ்பூன் தான் வரும், இந்த சர்க்கரையில் தான் வரும். நான் வந்து எதுக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக், அதனால தான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் தூவி விட்றேன். ஸோ அந்த கலர் ஃபார்மேட்டுக்கு நல்லா வந்துடும், அதனால தான் நான் தூவி விட்றேன்.
வந்துடுச்சு. ஸோ இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையும் நல்லா நல்ல பதத்துக்கு வர மாதிரி நம்ம கிண்டிக்கினே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா நம்ம தீஞ்சிரும், ஸ்மெல் வந்துடும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லோவில் எவ்வளோ ஸ்லீமில் பண்ண முடியுமோ வச்சுட்டு கிண்டி விட்டுனே இருங்க. அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் போடுறேன். இதில் வினிகர் தான் போடுவாங்க, ஸோ அது இல்லாத ஆல்டர்னேட் நான் வந்து லெமன் ஜூஸ் போடுறேன். நான் மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கலக்கிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் போதும், இது நல்லா வந்து சுண்டினதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள் ஃபைனலாக நல்லா ஜாம் மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பவுலுக்கு நான் மாற்ற போகிறேன். ஸோ ஃபைனலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மறக்காமல் இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.